யோகி அதிரடி அதிர்ச்சியில் பாபு அதாவது நம்மளுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் முதல்வர ஐயா யோகி அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகைகள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பூஜை புனஸ்காரம் பொருட்களுக்குலாம் வந்து நிறைய வந்து சறுகை வகையில போட்டு பாராட்டுருக்கு இருக்கு ரொம்ப வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்ப வந்து சேகர்பாபு அவர்கள் நூறு ஏக்கர் நிலம் மீட்டேன் அப்படி இப்படின்லாம் எதோ சொல்லிகிட்டு இருந்தார் அது அவ்வளோதான் வந்தப்ப அப்படின்னாரு அவ்வளோ தான் ஓஞ்சி ஒளிச்சாட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து கொரோனா உட்காரணம் காட்டி எந்த ஒரு வைபவ நிகழ்ச்சியும் பண்ணலை சரி இப்போ ஏதாவது இந்து மக்களுக்கு வந்து இந்த அறநிலையத்துறை சம்மந்தப்பட்டு நிறையா வந்து சலுகைகள் ஏற்படுத்துவாங்கன்னா அதையும் ஒன்றையும் காணாம் இந்த கரண்ட் பில்லாக அப்படியே தான் இருக்குது சாதாரண வீட்டுக்கு ஒரு வேலைவாசி கோயிலுக்கு இந்து கோயிலுக்கு மட்டும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கரண்ட் பில்லு இப்படி வந்து எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க எதுலேயுமே இன்னும் வந்து அவங்க கம்மி பண்ணலை எந்த ஒரு சலுகைகளும் இன்னும் கொடுக்கல அதாவது இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு இவ்வளோ ஊண்டு ஒன்றிய அரசு ஆளக்கூடிய பாஜகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ வரிச்சலுகை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய தமிழக மாநிலத்தை ஆளக்கூடிய இந்த தமிழக அரசு ஏன் இந்த சலுகையெல்லாம் வந்து அறிவிக்க கூடாது அறிவிக்கலாம் இல்லையா அறிவித்தாலும் அறிவிக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனா இவங்க அறிவிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சித்தாந்தம் அது அல்ல அதாவது இந்துக்களை எதிர்க்கிறது மட்டும் அவங்களுக்கு வந்து சித்தாந்தம் இந்து கோயிலை வந்து அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சித்தாந்தம் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்து கோயில் பண்டிகை கொண்டாடக்கூடாது இந்து என்னென்னமோ பண்ணாங்க அந்த கூத்தலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாம திருப்பி சொல்லி எனத்துக்காகது இப்பேற்பட்ட இந்த தமிழகத்துல வந்து இந்து மக்களுக்கு வந்து நம்ம சலுகை எதிர்பார்க்க முடியுமோ கண்டிப்பா முடியாது நன்றி உறவுகளே